நடிகர் சரத்பாபு உடலுக்கு இறுதி ஊர்வலம் தொடங்கியிருக்கிறது. அதன் நேரடி காட்சிகளை காணலாம். உடல்நலக்குறைவால் மரணமடைந்திருக்கிற நடிகர் சரத்பாபுவின் இறுதி ஊர்வலம் தொடங்கியிருக்கிறது. அதன் நேரடி காட்சிகளை தற்போது காணலாம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவிடுகிறார் நமது செய்தியாளர் லிபிகா. லிபிகா, விரிவான தகவலை பதிவிடுங்க. வணக்கம் சண்முகவேல். தமிழ் நடிகரும் பல்வேறு மொழிகளிலும் நடிகராக விளங்கியவர் சரத்பாபு உடல்நல குறைவு காரணமாக ஹைதராபாத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். கடந்த 2 மாத காலமாக தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த அவருக்கு சிறுநீரகம், கல்லீரல் உள்ளிட்ட உறுப்புகள் பாதிக்கப்பட்டு கடந்த சில வாரங்களாகவே அவரது உடல்நிலையானது கவலைக்கிடமாக இருந்து வந்தது. இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் நடிகர் சரத்பாபு அவர்கள் நேற்றைய தினம் உயிரிழந்தார். தொடர்ந்து நேற்று ஹைதராபாத்தில் அவருடைய உடலுக்கு திரைப்பிரபலங்கள் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர். அதைத் தொடர்ந்து நேற்று இரவு ஆம்புலன்ஸ் மூலமாக சாலை மார்க்கமாகவே நேற்று அவருடைய பூத உடலானது சென்னையில் உள்ள அவருடைய இல்லத்துக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள தியாகராய நகரில் உள்ள அவருடைய இல்லத்தில் காலை 9 மணிக்கு நடிகர் சரத்பாபின் பூத உடலானது பொதுமக்களுடைய அஞ்சலிக்கும் திரைப்பிரபலங்களின் அஞ்சலிக்குமாக கொண்டு வரப்பட்டிருந்தது. தொடர்ந்து காலை முதலே திரைப்பிரபலங்களும் பொதுமக்களும் அஞ்சலி செலுத்தி வந்தனர். கிட்டத்தட்ட 71 வயதான நடிகர் சரத்பாபு 50 வருடங்களாக திரைப்படங்களில் வந்து நடித்து வருகிறார். நிழல் நிஜமாகிறது என்ற தமிழ் படத்தின் மூலம் முதன் முதலில் அறிமுகமானவர். இதுவரை ஆந்திர அரசின் 8 நந்தி விருதுகளையும் பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக பார்க்கப்பட்டு வருகிறது. தென்னிந்திய மொழிகளில் இதுவரை 200க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். இவர் குணச்சத்திர வேடங்களில் நடித்த முத்து, அண்ணாமலை உள்ளிட்ட படங்கள் இன்றும் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. இரு படங்களிலுமே ரஜினிகாந்துக்கு இணையான ஒரு ரோலிலே அவர் நடித்திருப்பார். அதே போன்று அண்ணாமலை படத்தில் அசோக் என்ற கேரக்டரான கதாபாத்திரமானது இன்றளவிலும் மக்கள் அளவில் பெருளவில் போற்றப்பட்டு வருகிறது. தொடர்ந்து அவருடைய உடலானது காலை முதலே அஞ்சலிக்கு வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அவருடைய இறுதி ஊர்வலமானது அவருடைய இல்லத்தில் இருந்து தொடங்கி இருக்கிறது. சென்னை தியாகராய நகரில் அவருடைய இல்லத்திலிருந்து தொடங்கிய தற்போது இந்த பூத உடலின் இறுதி ஊர்வலமானது நந்தனம் வழியாக சென்னை தொழிற்பேட்டையில் உள்ள சுடுகாட்டில் அவருடைய உடலானது தகனம் செய்யப்பட இருக்கிறது. தொடர்ந்து காலை முதலே திரைப்படங்கள் அஞ்சலி செலுத்தி வந்த நிலையில் தமிழில் முள்ளும் மலரும், உதிரி பூக்கள், நெஞ்சத்தை கில்லாதே, நெற்றிக்கண், வேலைக்காரன், அண்ணாமலை போன்ற பல படங்களில் நடித்தவர் சரத்பாபு ஹீரோ, வில்லன், குணச்சித்திர வேடம் என தனக்கு கிடைக்கும் அனைத்து கதாபாத்திரங்களிலுமே முத்திரை பதித்தவர் என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு மிகவும் ஒரு பெரிய நடிகர் என்று கூறலாம். குறிப்பாக ரஜினிகாந்துடன் இவர் நடித்த முள்ளும் மலரும், வேலைக்காரன், அண்ணாமலை, முத்து போன்ற படங்களின் மூலம் ரசிகர்களை பெரிதும் கவர்ந்தவர். தமிழ், தெலுங்கு, கன்னடம் உள்ளிட்ட பல்வேறு மொழிகளிலும் ஏராளமான படங்களில் நடித்திருக்கிறார் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக சொல்லப்படுகிறது. அவருடைய மறைவு என்பது திரையுலகினரை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. கடந்த 2 நாட்களாகவே தமிழ் திரையுலகில் தற்போது சமீப காலமாகவே பல்வேறு நடிகர்கள், குணச்சித்திர நடிகர்கள் இறந்து வரக்கூடிய நிலையில் தற்போது அவருடைய இறப்பு என்பது பேரிழப்பாக பார்க்கப்பட்டு வருகிறது. தகவலுக்கு நன்றி லிபிகா.